ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்னடா சாரீலாம் கட்டியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. இந்த சாரீ வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எடுத்த சாரீ தான் இது. நான் சரவணா ஸ்டோரில் தான் எடுத்தேன். அந்த சாரீ தான் இன்றைக்கி வந்து நான் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து எங்கள் ஊரில் தான் இருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வ்ளாக் பார்த்துருப்பீங்க. நான் எங்கள் அண்ணனோட வீட்டுக்கு போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. வாசக்கால் வந்து வைக்க போகிறாங்க எங்கள் அண்ணன் வீட்டில். எங்கள் அண்ணன் வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. அதனால வந்துட்டு இன்றைக்கி நான் அங்கே போகிறேன். இப்போ வந்து எல்லா கிளம்பி ரெடியாக இருக்கோம். இவங்க வந்து எங்கள் வீட்டில் இப்போ இருக்கிறதுலே இவங்க தான் பெரியவங்க, எங்கள் பெரியம்மா. அதுக்கு முன்னாடி இங்கே வாசலில் இருக்க பூவெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. மார்னிங்கில் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஃபீலிங் இருக்குது. எங்கள் வீடு வந்து ஆல்ரெடி மெயின் ரோட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்லேயே வந்து எங்களோட சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு தான் வந்து நாங்கள் எப்போவுமே போவோம். இங்கே தான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் நடந்தது. எல்லாமே வந்து அங்கே தான். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. வாசக்காலுக்கு வந்துட்டு அவர் தான் வந்து கொத்தனார். அவர் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அவர் தான் ஹீரோ மாதிரி. இது தான் என்னோடய அண்ணனும், பக்கத்தில் இருக்கிறது தான் என் அண்ணியும். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதனால் வந்துட்டு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அதனால் நான் அப்படியே வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இன்றைக்கி ஹீரோ வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். அவர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு வாசக்கால் நடுற செருமனி வந்து நடக்கும். இங்கே பக்கத்துலேயே ஒருத்தன் இருக்கான் பாருங்கள். இவனோட பேர் வந்துட்டு நார்னியா. எங்கள் இன்னொரு அண்ணன் வீட்டில் உள்ள டாக் அவன். அவனும் வந்து இங்கே ரொம்ப படுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு. ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து பூஜைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அந்த நவரத்தனம்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் போட்டு வந்து வாசக்கால் நடுவோம். அதில் வந்துட்டு துண்டு வேஷ்டிலாம் போடுவாங்களாம். இங்கே எனக்கே தெரியாது, நானே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி செருமனிக்கெலாம் வந்ததே இல்லை எங்கள் ஊருக்கு. இதுவே நான் எதிர்ச்சியில்லாத ஊருக்கு கிளம்பி வந்தேன். ஆனால் எங்கள் அண்ணன் வீட்டில் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, அப்படியே அட்டன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த தட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பழம் பூ எல்லாம் வச்சு இது மாதிரி வந்து வேஷ்டி துண்டு வைப்போம். இது எல்லாத்தையும் அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்போம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவளோட பேர் வந்து ராதிகா. எங்கள் அண்ணன் வீட்டில் வளர்க்குற டாக் அவள். இந்த வெத்தலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் தான் தங்க காசு, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த நவரத்தன காயின் ஐம்பொண்ணு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அதை நான் வந்து நான் வாங்கினதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதை வந்து அவர் வச்சு கையில் மடித்து கொடுத்துட்டாரு. அதனால் அதை நான் ஓப்பனும் பண்ணல, சும்மா அப்படியே வீடியோ எடுத்து வச்சுட்டேன். இப்போது எடுத்து எல்லாம் வந்து செட் பண்ண போகிறாங்க. நல்லா சூப்பராக சிறப்பாக நடந்தது ஃபங்க்ஷன். நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்தேன். எப்போவுமே வந்துட்டு ஊருக்கு வந்தால் நான் தான் எல்லார் வீட்டுக்கும் போகணும். இன்றைக்கி வந்து எல்லோரும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் எல்லோரையும் நான் வந்து மறுநாளே மீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நில மாலையெல்லாம் போடுறாங்க. மாலை நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மார்னிங் தான். அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய சாங்கியம்லாம் வேறு பண்ணிகிட்ருந்தாங்க. நான் வேற வந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து ப்ளாக் எடுத்து யூடியூப்பில் போட்டுருவேன். எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க, எல்லாம் ஓடுறாங்க. ஐயோ என்ன இது, நீ வீடியோ எடுத்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், இனிமேல் இப்படி தான் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருப்பேன், நீங்கள் எல்லாம் ஓடுங்க, இல்லை நீங்கள் ஒளிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக போச்சு. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம். அண்ணன் வீட்டில் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னொரு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம் பக்கத்தில். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த டேவே வந்து ரொம்ப நல்லா போச்சு. இப்போ வந்துட்டு வீட்டோட ஓனர் தான் வந்து நிலையில் பால் தெளிக்கணுமா. இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து பால் தெளிச்சிட்ருக்கான். நெக்ஸ்ட் எங்கள் அண்ணி போகிறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு எல்லாம் முடித்தாச்சு. வாசல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல பெரிய கதவாக போடலாம் எங்கள் அண்ணன் வீட்டில். சைடில் இது மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, இந்த வேஷ்டி துண்டெல்லாம் வந்துட்டு இது மாதிரி நிலையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் போகிறேன், என்னோடய டர்ன். அதனால் நான் வாங்கிட்டு வந்த வேஷ்டி துண்டு எல்லாத்தையும் வந்து அதில் போட்டுட்ருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதில் இருக்க மஞ்சள்லாம் கொஞ்சம் ஒட்டிடுச்சு. எங்கள் அண்ணனை தான் வீடியோ எடுக்க சொன்னேன். எங்கள் அண்ணன் தான் கிண்டல் பண்ணிகிட்ருக்கான், உனக்கு நல்ல கண்டென்ட் கிடச்சிருச்சு போலையே, நீ இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் சிரிச்சுட்டே வந்துட்ருக்கேன். இவ தான் வந்துட்டு எங்கள் அண்ணன் பொண்ணு, பெரியவ. இன்னொரு குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து வீடியோவில் வரவே மாட்டான், ரொம்ப சேட்டை அவன். அவனை என்னால் ஃபோட்டோ கூட எடுக்க முடியல.
அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருந்தான். ஆடெல்லாம் பாருங்கள், எங்கள் அண்ணன் வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அங்கே விவசாயம் பண்ணுறாங்க, அதனால் பக்கத்தில் வந்து ஆடு மாடெல்லாம் அதிகமாக இருக்கும். இதுதான் ஆஃப்டர்நூன் லஞ்சு, ரெண்டு பொரியல், அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் ரசம், அதுக்கப்புறம் வந்துட்டு வத்த குழம்பு. இதெல்லாம் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே நான்வெஜ் செய்வாங்க, என்னமோ இன்றைக்கி வந்துட்டு வாசக்கால் நட்டால் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் ஊருக்கு வந்தாலே எனக்கு நாள் போகிறதே தெரியாது. அது எப்படி, நான் 10 days இருந்தால் கூட 10 days முடிஞ்சிருச்சா அப்படின்னு தான் எனக்கு தோணும். அந்த மாதிரி கமிட்மெண்ட்டாகவே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான விஷயத்தெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.